ಲಕ್ಷ್ಮೀನಾದ ಸಮಾರಂಭಾಂ ನಾದಯಾಮುಣ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮತ್ತಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோமர் கையில் சுழலும் சக்கரம் ஒரு கருகுகில் போல் திருமேனி கரத்தில் சங்கும் சக்கரமும் பொத்தாமரை பாதங்கள் கொண்ட அரங்கப் பெருமான் நேற்று நடைபெற்ற வேடுபறியிலே கலியனை திருத்தி திருமங்கை ஆழ்வாராக பணிகொண்ட தன் சன்னதி திரும்பும் வேளையிலே வேடுபறி என்றால் என்ன, திருமங்கை யாழ்வாரின் வைபவம் பற்றி பார்ப்போம். கோவிந்தா எனு நாமமதை கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தாக்கு அருள் செய்ய வடிவெடுத்து நின்றவன் கார்மேக வண்ணம் கொண்ட மாயவன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ராப்பத்து உற்சவத்தின் எட்டாம் திருநாளின் சிறப்பு தொகுப்பினை கண்டுகொண்டிருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். கோபுரம் போல் ஒரு கிரீடமது மின்னும் பவளம் ரத்தினமே. அது என்ன வேடுவரி? வேடுவன் பறித்தது என்று சொல்லலாம். எந்த வேடுவன் யாரிடமிருந்து பறித்தான்? திருமங்கை மன்னன். இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கும் திருவாய்மொழி வைபவத்தை அரங்கனிடம் விண்ணப்பித்து நமக்கு அருளிய திருமங்கை யாழ்வார் வேடுவனாக கல்வனாக வழிபறி செய்து திருமாலின் சேவையில் ஈடுபட்டு வந்திருந்த பொழுது திருமாலே மனக்கோலத்தில் நகைகளுடன் வந்து திருமங்கை மன்னனை திருத்திப் பணிக்கொள்ள நடத்திய நாடகம் வேடுவரி. கொள்ளையடிக்க போனவன் திருமங்கை மன்னன், கொள்ளையடித்தவன் நமது அரங்கன். திருமங்கை மன்னனை கொள்ளையடித்து திருமங்கை ஆழ்வாராக அவதரிக்க வைத்த வைபவம்தான் வேடுபறி. இதோ திருவரங்கத்திலே திருமங்கை ஆழ்வார் கைங்கரியத்தில் எழும்பிய ஆழினாழான் திருவீதியிலே அரங்கன் இன்று வேடுபறி உற்சவம் காணுகின்றான். திருமங்கை மன்னன் எப்படி திருமங்கை யாழ்வாரானார்? காவிரி நதிவாயும் சோழவள நாடு திருவாலி நாட்டில் திருக்குறையலூரில் ஆலி நாடுடையாருக்கும் வள்ளி திரு அம்மைக்கும் மகனாக அவதரித்தவர் இந்த திருமங்கை யாழ்வார். இவரது இயற்பெயர் நீலன். ஆலி நாடார் சோழனின் படைத்தலைவராக இருந்தார். நீலனுக்கு வேண்டிய கல்வி போர்பயிற்சிகளை அளித்தார். நீலனும் நல்லபடி கற்று கற்க வேண்டியவைகளில் திறம் மேம்பட்டு போர்பயிற்சிகளும் சிறப்புற்று பெரும் வீரனாக திகழ்ந்தார். நீலன் வடமொழியிலும் தமிழிலும் நல்ல புலமை உடையவராக இருந்தார். ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, விஸ்தாரக்கவி என்று நான்கு வித கவிதைகளும் எழுதக்கூடிய வல்லமை இருந்தமையால் இவர் ஆசுகவி என்று போற்றப்பட்டார். வீரர் மரபில் தோன்றியவராதலால் வால், வில், வேல் முதலிய படைக்கலன்களை பயன்படுத்தி போர் செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார். இவருடைய ஆற்றலை பார்த்துவிட்டு சோழ மன்னன் இவரை தன் படைத்தளபதியாக ஆக்கிக் கொண்டார். பகைவரை சுலபமாக வெற்றி கொள்ளும் தன்மை, பகைவருக்கு யமன் போல போர் புரியும் வீரம், இதனால் இவர் பரகாலன் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த காலத்திலே நாளுகவி பெருமான் என்ற சிறப்புடைய புலவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மற்ற புலவர்களை எல்லாம் வாதில் வென்று வெற்றி பெற்ற பெருமையால் அகங்காரம் கொண்டிருந்தான். அவனுக்கு நீலனை பற்றி தெரிய வந்தது. தன்னுடைய கல்வி செருக்கால் நீலனிடம் வாதித்து நீலனை வெற்றி கொண்டிட வேண்டும் என்ற பேராசை கொண்டான். இந்த செய்தி அறிந்து நீலனும் அந்த புலவரிடம் வாதிட முன்வந்தான். வாதப்போர் பலமாக நடைபெற்றது. இறுதியிலே புலவன் தோல்வியை தழுவினான். ஆகவே
தனக்கு இதுவரை இட்டு வந்த நாலுகவி பெருமான் என்ற பட்டத்தை இனியும் தான் வைத்திருப்பது முறையில்லை என்று சொல்லி தான் வைத்திருந்த நாற்கவி பெருமான் என்கின்ற பட்டத்தை நீலனுக்கு அளித்து விட்டான். நீலன் பெற்ற வெற்றியை கேட்டு மகிழ்ந்த சோழ மன்னன் நீலனின் கவித்திறமையையும் போர்த்திறமையையும் பாராட்டி அவருக்கு மேலும் மேலும் பல விருதுகளை அளித்து பாராட்டினார். பின்னர் நீலன் அந்த சோழனுக்காக போர்கள் பலவற்றை மேற்கொண்டு பல வெற்றிகளை சூடி கொடுத்தார். இதனால் மகிழ்ந்த சோழ மன்னன் நீலனின் வீரத்தையும் அறிவி கூர்மையையும் வியந்து பாராட்டி தன்னுடைய ஆட்சியின் கீழிருந்த திருமங்கை நாட்டுக்கு மன்னனாக்கி மகிழ்ந்தார். சரி, நீலன் திருமங்கை மன்னனாக ஆகிவிட்டான். திருமங்கை மன்னன் எப்படி திருமங்கை ஆழ்வாராக ஆனார்? அடுத்த தொகுப்பில் பார்ப்போமா? திருவடி நோக்கி ஒரு கரம் காட்டும் அபயம் காட்டி மறு கரம் ஜொலிக்கும். திருவடி நோக்கி ஒரு கரம் காட்டும் அபயம் காட்டி மறு கரம் ஜொலிக்கும். சரணாகதியில் தத்துவம் சொல்லும் திருநாரணன் மன்னனாகிவிட்ட நீலன் போரிலும் கலியாட்டங்களிலும் தன் நேரத்தை செலவிட்டு வந்தான். உல்லாசியாக வேறு இருந்தான். தன் ஆடல்மா குதிரையில் ஏறி பல்வேறு நகரங்களையும் கிராமங்களையும் சுற்றி வந்து கொண்டிருந்தான். தமிழோடு வீரமும் பொருந்திய திருமங்கை மன்னன் தன் ஆடல்மா குதிரையில் ஏறி திருவெல்லக்குளம் என்ற கிராமத்திற்கு செல்கின்றான். அந்த கிராமத்தில் குமுதவல்லி என்கின்ற வைணவ பெண்ணை, இல்லை இல்லை, பேரழகியை கண்டான். எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான் நீலன். ஆனால் குமுதவல்லியை பார்த்தது முதல் பரகாலனின் மனது நிலை கொள்ளவில்லை. அவளை மணந்தே தீர வேண்டும் என்று முடிவே செய்துவிட்டான். உடனே திருவெல்லக்குளத்தில் இருக்கும் குமுதவல்லியின் வீட்டிற்கு தனது தூதனை அனுப்புகின்றான் திருமங்கை மன்னன். மன்னனின் உல்லாச போக்கினை அறியாதவரா குமுதவல்லியின் தந்தை? ஆனால் கேட்பது மன்னனாயிற்றே, என்ன செய்வது? தூதுவனிடம் இதில் தனது விருப்பம் ஒன்றும் இல்லை. எனது மகள் குமுதவல்லிக்கு சம்மதம் என்றால் சரியென சொல்லிவிடுகின்றார். தூதுவன் குமுதவல்லியிடம் மன்னன் பரகாலனின் விருப்பத்தை சொல்ல குமுதவல்லி தூதனிடம், மன்னரின் வீரமும் அவரது குணமும் நான் அறிவேன். அவரது வாழ்வில் வீரமும் வெற்றியும் தான் முக்கியம். ஆனால் நானோ வைணவ குலத்தில் பிறந்தவன். எனக்கு திருமால் மீது கொண்டுள்ள பக்திதான் முக்கியம். எனவே மன்னரை அவரை விரும்பும் பெண்களை மணந்து கொண்டு நலமாக இருக்கச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகின்றான். இதனை கேட்ட திருமங்கை மன்னன் திகைத்தான். மன்னனை மனம் புரிந்து கொள்ள ராஜ வாழ்க்கை வாழ பெண்கள் பலர் தயாராக இருக்கும் பொழுது இப்படி ஒரு பெண்ணா? நாம் நேரில் சென்று பார்ப்போம் என்று குமுதவல்லியின் வீட்டிற்கு செல்கின்றான். குமுதவல்லியின் வீட்டிற்குள் நுழைந்த மன்னன் நெகிழ்ந்தான். எங்கும் திருமாலின் வடிவம், தெய்வீக மனம் கமழும் இல்லம்.
இது என்ன இல்லமா இல்லை கோவிலா என்று மன்னன் தனக்குத்தானே சத்தமாய் கேட்டுக்கொண்டான். இல்லை, இது இல்ல கோவில் என்று பதில் வந்தது குமுதவல்லியிடமிருந்து. கவிஞனான நீலன் அந்த பதிலில் வியந்தான். அருமையான பதம், அருமையான பதம். வாழ வேண்டிய வயதில் ஏன் இப்படி, ஏன் இப்படி என்று குமுதவல்லியிடம் கேட்டான். வாழ வேண்டிய பருவத்திற்கு நீண்ட ஆயுள் கிடையாது, விரைவில் வயதாகிவிடும். பிறவி என்பதே பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கத்தான். அதற்கு ஒரே வழி திருமால் மீது காட்டும் பக்திதான், திருமாலின் அடியார்க்கு செய்யும் சேவைதான். தங்களால் அரச வாழ்க்கையை விட்டு அடியார்க்கு சேவை செல்லும் வாழ்க்கைக்கு வர இயலுமா என்று கேட்டாள் குமுதவல்லி. குமுதவல்லியின் மேலுள்ள காதலால், அரங்கரின் திருவுள்ளத்தால் மன்னன் கேட்டான், நான் என்ன செய்ய வேண்டும் சொல், இப்பொழுதே செய்து விடுகிறேன் என்று சத்தியம் செய்தான் பரகாலன். நீ பல ஜென்மம் தருவாய், தங்கள் தோற்றம் மாற வேண்டும். கையில் வாளும் வேலும் சூளமும் தரித்து கொண்டு மன்னனாக இருக்கும் நீங்கள், பரகாலனாக இருக்கும் நீங்கள் திருமாலின் திருமண் திலகத்தை ஆயுதமாக தரிக்க வேண்டும், வைணவ அடியாராக மாற வேண்டும் என்றான். இதோ இப்பொழுதே செய்து விடுகின்றேன் என்ற மன்னனிடம் திருமண் தரிப்பது ஏதோ உடைமாற்றுவது போலல்ல, வேடம் துணைவது போலல்ல. முறையாக ஆச்சாரியரிடம் சென்று பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு திருமணை தரித்து அடியாராக மாற வேண்டும் என்றால் யாரந்த ஆச்சாரியன்? உடனே அழைத்து வந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்ய சொல்லி திருமந்திர உபதேசம் பெற்றுக் கொள்கின்றேன், இதோ நான் அடியாராக மாறிவிடுகின்றேன் என்றான் மன்னன். சிரித்தாள் குமுதவல்லி. அரசனாக ஆணையிட்டால் உன் ஏவலாட்கள் வேண்டுமானால் ஓடி வருவார்கள், ஆனால் ஆச்சாரியன் வரமாட்டார். உனக்கு அடியார் பாபம் வராது, நீதான் தேடி போக வேண்டும். மன்னனான உன்னால் இதெல்லாம் முடியாது. எனவே என்னை மணக்கும் ஆசையை மறந்துவிட்டு திரும்பிச் சென்று விடுங்கள் என்றார். நீலன் திகைத்தான், உடனே திரும்பி விட்டான். குமுதவல்லியின் தந்தை மன்னன் கோபித்துக் கொண்டு திரும்பி விட்டானோ என்று பயந்தார். ஆனால் நீலன் என்ன செய்தான் தெரியுமா? யார் அந்த ஆச்சாரியன் என்று தேடினான். கும்பகோணம் அருகில் இருக்கும் ஒப்பில்லா அப்பன் குடிகொண்டிருக்கும் திருவிண்ணகர சேத்திரமாம் ஒப்பிலியப்பன் கோவிலில் ஓர் ஆச்சாரிய சீலர் இருக்கின்றார். அவர் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைப்பதில் ஆசார சீலர் என்று கேள்விப்பட்டான் மன்னன். தன் ஆடல்மா குதிரையில் ஏறி ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு சென்றான். தன் வாழ்வில் முதல் முறையாக ஒரு கோவிலுக்கு செல்கின்றான். ஆனால் மன்னன் சென்ற சமயம் ஆச்சாரியர் திருநறையூர் சென்று விட்டார். நீலனுக்கு முதல் முதலில் என்னப்பன் பொன்னப்பன் மணியப்பன் தன்னப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பனுடைய தரிசனம் கிட்டுகின்றது. ஒப்பில்லா அப்பன் ஒப்பிலியப்பனின் திவ்ய ரூபத்தை பார்க்கின்றான். சங்கும் சக்கரமும் தரித்த திருமேனி, மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று தன் பாதார விந்தத்தையே சரணடை என்று சொல்லி காட்டும் திருக்கைகள், நீண்டுயர்ந்த திருமேனி, திருமங்கை மன்னனை என்னமோ செய்தன. அதே சமயம் காவலர்கள் மன்னன் திருநறையூர் செல்ல ஏற்பாடுகள் செய்துவிட்டு வந்து அழைத்தனர். பிரிய மனமில்லாமல் ஒப்பிலியப்பனை விட்டு பிரிந்து ஆச்சாரியனை சந்திக்க செல்கின்றான் நீலன். திருநறையூரில் பரகாலனுக்கு திருநறையூர் நம்பியே பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்தார். ஆனால் மந்திரோபதேசம் செய்யவில்லை. பரகாலனே, நீ இப்பொழுது வைஷ்ணவ அடியார்கள் சேவைக்கு தயாராகிவிட்டாய். உன் பக்திக்கு இறங்கி பெருமாளே வந்து சொன்னால்தான் மந்திரோபதேசம் கிட்டும் என்றும் சொல்லிவிட்டார். திருமங்கை மன்னன் கலங்கினான். ஆனால் உறுதி பூண்டான். மந்திரோபதேசத்தை பெருமாளிடம் இருந்து பெற்றே தீருவது என்று வைணவ அடியாராக இதோ குமுதவல்லியை சந்திக்க திரும்பிக் கொண்டிருக்கின்றான் மன்னன் பரகாலன். பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு திருநாமம் தரித்துக் கொண்டு குமுதவல்லி முன் நின்ற மன்னனை பார்த்து வியந்தாள் குமுதவல்லி. நான் இப்பொழுது வைணவ அடியார் தொண்டிற்கு தயாராகி நிற்கின்றேன், என்னை மணக்க இப்பொழுது சம்மதமா என்றான் பரகாலன்.
பொறும் மன்னா, இன்னொரு நிபந்தனை இருக்கிறது என்றால் குமுதவல்லி. என்ன சொல்? நான் இப்பொழுதே அதையும் நிறைவேற்றி விடுகின்றேன் என்றாள். நான் தினமும் திருமாலின் அடியார்கள் 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன். நிறைவேற்ற இயலுமா உங்களால் என்று கேட்டாள் குமுதவல்லி. இப்பொழுது மன்னனின் மனதில் காமம் இல்லை. மாளவன் மேல் கொண்டிருந்த பக்தி பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. குமுதவல்லி, இப்பொழுது ஆணையிடுவது நீ அல்ல, அந்த அரங்கன் என்றே உணர்கின்றேன். இதோ இப்பொழுதே ஆரம்பித்து விடுகின்றேன் அடியவர்களுக்கு அமுதுபடைக்கும் சேவையை என்றான் திருமங்கை மன்னன். மன்னனின் பக்தியை கண்டுகொண்ட குமுதவல்லி தன்னை ஒப்புவித்தால் பரகாளனிடம். திருமங்கை மன்னனின் மனைவியானால் குமுதவல்லி. அடியவர் சேவையில் ஈடுபட்டதால், பொருட்கள் அனைத்தையும் அடியவர் சேவைக்கே செலவு செய்ததால், சோழ மன்னனுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை மறந்தான் திருமங்கை மன்னன். பொருட்களை இழந்தான் திருமங்கை மன்னன். சோழனிடமிருந்து தூதர்கள் வந்தனர், கப்பத்தை கேட்டனர். வந்த தூதர்களை தன் வீரம் கொண்டு துரத்தினான். படையெடுத்து வந்தான் சோழ மன்னன். தன் பராக்கிரமம் கொண்டு வென்றுவிட்டான் பரகாலன். அடியவர்கள் சேவை செய்த போதும் வீரம் விலகாத பரகாலனிடம் சோழ மன்னன் அழைத்து பேசினான். கப்பத்தை கட்டிவிட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னுடைய தேசத்தை திருமங்கை நாட்டை நீயே ஆளலாம் என்றான். ஆனால் பரகாலினிடமோ பணம் இல்லை. அவனை 3 சிறையிலே அடைத்தான். சோழனின் மந்திரி ஏளனம் பேசினான். யாரோ காஞ்சியில் அருளாளப் பெருமானாமே, வரங்களை தரும் வரதராஜனாமே, ஏன் அவனிடமே நீ கேட்டுப்பாரேன் பொருளை தருகின்றானா என்று பார்ப்போம் என்று ஏகடியம் பேசினான். கலியன் கலங்கினான். குமுதவல்லி அரற்றினார். உனக்கு அடிமை செய்த வந்தோம், சோழன் தனக்கடிமை என்கின்றானே, உன்னையும் ஏளனம் செய்கின்றானே, கருணை காட்டு வரதராஜா, வரங்களை தரும் அருளாளனே என்று கதறினான். அருளாள பெருமான் அல்லவா திருமங்கை மன்னன் காதில் சொன்னான், காஞ்சியில் இருக்கும் என் சன்னதிக்கு வா, நீ சோழனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளனத்தையும் கொடுக்கின்றேன் என்றான். இதை சோழ மன்னனிடம் சொன்னான் திருமங்கை ஆழ்வார். சோழனும் நம்பவில்லை, மந்திரியும் நம்பவில்லை. ஆனாலும் நீலனை கைவிலங்கிட்டு காவலருடனும் மந்திரிமார்களுடன் காஞ்சிக்கு அனுப்பினான். வரங்களை அள்ளித்தரும் அருளாள பெருமாள் முன் நின்று வேண்டி நிற்கின்றான் குமுதவல்லி நாச்சியாரோடு நமது திருமங்கை மன்னன். பரகாலன் நாற்கவி பெருமானின் சரித்திரத்தை தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். தேவாதி தேவர்கள் தினம் பாடும் ஸ்ரீ